வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத் குமார் சொத்து கணக்கில் 3.5 கோடி ரூபாய் மறைத்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக குற்றச்சாட்டு. தன்னிடம் அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் நீதிமன்றத்திற்கு செல்ல இருப்பதாக தங்கத்தமிழ் செல்வன் பேட்டி. தேனி பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்று இன்று வேட்புமனு பரிசீலனை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதற்காக ஆட்சியர் அலுவலகம் வந்த தங்கத்தமிழ் செல்வன் அதிமுக வேட்பாளர் ஓ பி ரவீந்திரநாத் குமார் தனது வேட்புமனுவில் 3.5 கோடி ரூபாய் சொத்துக்களை மறைத்து தாக்கல் செய்ததாக தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் குற்றம் சாட்டினார். ஆனால் தேர்தல் நடத்தும் அலுவலர் அதிமுக வேட்பாளர் சொத்து விவரம் சரியாக தாக்கல் செய்துள்ளதாகவும் இதுகுறித்து நீதிமன்றத்தில் முறையிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தங்கத்தமிழ் செல்வன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் அவர் தெரிவிக்கையில், அதிமுக பாராளுமன்ற வேட்பாளரும் துணை முதல்வர் ஓ பி எஸ் மகன் ரவீந்திரநாத் குமார் கோவையில் தனியார் நிறுவனத்தில் பங்குதாரராக இருப்பதாகவும் இதில் 3.5 கோடிக்கு சொத்து இருப்பதாகவும் இந்த சொத்து விவரத்தை வேட்புமனுவின் போது மறைத்து தாக்கல் செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இது தொடர்பாக விரைவில் நீதிமன்றத்திற்கு சென்று முறையிடப் போவதாகவும் தெரிவித்தார். நீதிமன்றத்தின் மேல் நம்பிக்கை இருப்பதால் நீதிமன்றத்தை நாட உள்ளோம் என தெரிவித்தார்.